இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற சிறுகதை சந்தோஷ் ஏச்சிகானம் எழுதிய பிரியாணி அப்படிங்கிற கதை. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி ஜெயஸ்ரீ. கே வி ஜெயஸ்ரீ நிலம் பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க. சந்தோஷ் ஏச்சிகானம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மலையாள நவீன படைப்புலகில் ஒரு எழுச்சி கானமாக இருந்துட்டிருக்கிறவர் சந்தோஷ் ஏச்சிகானம். ஒரு மனிதன் மீது கலையும் இலக்கியமும் படியும் பொழுது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே மாறி அவன் ரொம்ப சுத்தமானவனாக மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கு சொந்தக்காரர் அவர். அவர் எழுதின இந்த பிரியாணி அப்படிங்கிற சிறுகதை வெளிவந்த உடனே கேரளாவில் பல அதிர்வலைகளையும் பல கலகங்களையும் ஏற்படுத்துச்சு. ஒரு சிறுகதை இவ்வளோ கலகங்களை ஏற்படுத்துது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஆழமான சிறுகதையாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா அதே மாதிரி ஒரு அதிர்வலைகள் மனசுக்குள்ளே உண்டாகும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த கதையை படித்ததுக்கப்புறமா எந்த ஒரு ஹோட்டல்லையோ இல்லைன்னா எந்த ஒரு கல்யாண வீட்லேயோ போய் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சில மணித்துளிகளாவது இந்த கதை வந்து என்னோட மனசுக்குள்ளே வராமல் இருந்ததே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்கக்கூடிய வீடியோவாக இருக்கும். இல்லை இதுதான் முதல் முறையாக இந்த கதையை நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா தயாராக இருந்துக்கோங்க. கதையினுடைய முடிவு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை சந்திக்கிறதுக்கான தயாரான நடவடிக்கையோட இப்ப கதைக்குள்ள போகலாம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கேரளால இருக்கிறார். அவருக்கு 86 வயசு ஆகுது. ஆனாலும் இப்பவும் நல்ல திடகாத்திரமா பலசாலியா தான் இருக்கிறாரு. என்ன அவரோட 4வது மனைவியோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா அது அவருக்கு மறந்து போயிருந்திருக்கலாம். மற்றபடி அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு, எல்லா வேலைகளையுமே செய்வார். அவர் பார்த்தீங்கன்னா இளமை காலத்தில் கேரளாவிலேருந்து துபாய்க்கு மரக்கலம் ஓட்டிகிட்டு போயிருந்துருக்கிறாராம். அப்போ எந்த அளவுக்கு பலசாலின்னு பாருங்கள். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இப்போ கேரளாவில் அந்த ஊரில் அவர் தான் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பேரன், அவருடைய 3வது மனைவியோட மகளோட மகன். அவர் ஃபாரினில் டாக்டராக இருக்கிறாரு. டாக்டர் படித்து முடிச்சிட்டாரு. அவருடைய கல்யாணம் பெங்களூரில் ரொம்ப தடபுடலாக நடந்துருச்சு. ஆனாலும் தன்னுடைய பேரனுக்கு தன்னோட ஊரில் ரொம்ப சிறப்பாக இதுவரைக்கும் யாருமே நடத்தாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டாக ஒரு ரிசப்ஷன், ஒரு வரவேற்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக அவர் நிறைய மண்டபத்தெல்லாம் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய வீடே அவ்வளோ பெரிய மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டில் 4000 பேர் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிடலாம். அப்போ எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த திருமண வரவேற்புக்கான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய மேஜைகள் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே நல்ல வெள்ளை கலரில் துணியெல்லாம் போட்டு வெளியே பந்தல் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த பந்தல்லிருந்து உள்ள வீட்டுக்குள்ளே நடந்து வரணுனாலே பல கிலோமீட்டர் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குமா? அப்போ எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும்? அதோட அந்த மேடை இருக்கும் இல்லையா, மேடை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகழகான பூக்களால் செய்யப்பட்ட மேடை. கல்யாணம் முடிஞ்சு, அதாவது இந்த வரவேற்பு முடிஞ்சு பல நாட்களுக்கு அப்புறமா கூட அந்த மேடையை பற்றி யாராவது பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் கனவு காண்றாரு. அந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும். அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப பயங்கரமாக அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்குது. அப்போ நிறைய பேர் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா. அதில் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட வேலை என்ன அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம், திருமணத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட இருக்குது. குழி தோன்றதுக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். அந்த ஆளை யாரை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்லேருந்து 3 பேர் இறங்குறாங்க. கோபால் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் நம்ம கதையினுடைய கதாநாயகன். அவர் கூட 2 வங்காளி பசங்களும் இறங்குறாங்க. அந்த வங்காளி பசங்க அப்புறம் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து இங்கே பக்கத்தில் போயிட்டாங்க. நம்ம கோபால் யாதவ் மட்டும் இறங்கி போயிட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு தோணுது, இந்த வேலைக்கு இந்த ஆள் கரெக்டாக இருப்பாரு, கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பேர் கோபால் யாதவ் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற விவரத்தை கேட்குறாரு. பீகார்லேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடங்களுக்கு வேலைக்கு அவர் வந்துட்டார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ வந்து பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்கய்யா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சிரிக்கும் போது பார்த்தா கீழே வந்து 3 பல் இல்லாமல் இருக்குது. எப்போவுமே அந்த பான் ப்ராக் போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னனால சரி இவரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்து கண்டிப்பாக 350 ரூபாய் வேணும்னு சொல்கிறாரு. என்னது 350 ரூபாவா? கண்டிப்பாக 250 ரூபாய் தான். நாங்கள் வந்து எல்லா ரேட்டுமே ரொம்ப ஃபிக்ஸ்டாக தான் வச்சுருக்குறோம். மலையாளியாக இருந்தால் 600 ரூபாய் கொடுப்போம்,
தமிழாக இருந்தால் 500 ரூபாய் கொடுப்போம், வங்காளியாக இருந்தால் 350 ரூபாய், பீகாரிக்கு 250 ரூபாய் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஒரு 2-3 மணி நேரம் வேலை தான், அதுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இவரால் எதுவும் பேச முடியல, சரின்னு சொல்லிடுறாரு. உடனே ராமச்சந்திரன் அங்கே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனில் கேட்டுட்டு ஒரு ஃபார்ச்சுனர் காரில் ஒருத்தர் வராரு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறதுக்காக. கோபால் யாதவ் முத முதலாக அப்போ தான் ஃபார்ச்சுனர் காரை பார்க்குறாரு. காரில் ஏறி திருமண வரவேற்பு நடக்கக்கூடிய அந்த வீட்டை நோக்கி அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது இந்த கோபால் யாதவ் கிட்டே இவர் பேச்சு கொடுத்துட்டே வராரு. நீ எங்கேருந்து வந்தேன்னு சொன்ன அப்படின்னு. நான் பீகாரில், பீகாரில் உன்னோட ஊர் பேர் என்ன? லால் மாத்தியா அப்படிங்கிற ஊர். அங்கே நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரி எடுக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல அங்கே ஒரு கம்பெனிலேருந்து வந்து நிலக்கரி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அரசாங்கத்துக்கு பயந்து அவங்க எடுக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் சட்டவிரோதமான வேலைன்னு தெரிஞ்சாலும் நாங்கள் எல்லோரும் அங்கே போய் நிலக்கரி எடுத்து கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்ருப்போம், அதுதான் எங்களோட வேலை. என்னோட மனைவி மாதங்கி அவளை கூட நாங்கள் தான் சந்தித்தேன், நிறைய பெண்களும் இந்த கறி அள்ளக்கூடிய வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி எடுத்துகிட்டு போகிற, உனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ ஈஸியான வேலைலாம் கிடையாது. 250 கிலோ நிலக்கரியை அப்படியே சைக்கிளில் பின்னாடி எடுத்து வச்சு 40 கிலோமீட்டர் உருட்டிகிட்டே போகணும். அதுவும் சாதாரண பாதையெல்லாம் கிடையாது, கரடு முரடாக இருக்கக்கூடிய பாதை. சில சமயத்தில் அப்படி செங்குத்தான மலை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே கூட ஏறி போவோம். இவ்வளோ தூரம் போய் எல்லாம் முடிஞ்சு கையில் 10 ரூபா தாங்க கிடைக்கும் அப்படிங்கிறாரு. வெறும் 10 ரூபா தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அவர். ஆமாம், போலீஸ்க்கு கொஞ்சம் மாமூல் கொடுக்கணும், அப்புறம் வழிப்பறையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அது போக எங்கள் சைக்கிளெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் முடித்து கையில் கிடைக்கக்கூடியது வெறும் 10 ரூபா தான் அப்படிங்கிறாரு. 10 ரூபா உனக்கு கிடச்சிருக்குது, நீ என்னடானா 350 ரூபா வேணும்னு எங்ககிட்ட கேட்குற அப்படின்னு பதில் சொல்கிறார் அவர். இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவித்தவங்களா இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அதை புரிஞ்சவங்களால் மட்டும்தான் நாம் என்ன நிலமையிலேருந்து பேசுகிறோங்கிறத உணர முடியும். மற்றவங்க கிட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்கிறதே வீண் அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பவும் அந்த காரில் வரும்போதே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு, நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரியை அள்ளிட்டு வீட்டுக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆயிரும். அப்போது என்னோடய பொண்ணு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல் வெறும் மண்ணை மட்டும் அள்ளி தின்னுட்டு பெரிய வயிறோடவும் சின்ன கழுத்தோடவும் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருவேளை உங்களுக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா என்னோடய கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா எங்கே புரிய போகுது. ஒரு நாள் இப்படி தான் காலையில் எதுவுமே சாப்பிடாம வெறும் சாதத்தையும் கொஞ்சோண்டு காய்கறியையும் சாப்பிட்டுட்டு செங்குத்தான மலை மேலே அப்படியே அந்த சைக்கிளில் நிலக்கரியை வச்சு ஏறி போயிட்டே இருக்கும்போது என்னோடய உயிர் நண்பன் மேலேருந்து அப்படியே கீழே விழுந்து இறந்து போனான். இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் இவங்க வாழ்க்கையில் என்றைக்கு சந்திச்சிருக்க போகிறாங்க? போலீஸ்காரங்க கிட்ட மாமூல் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்கய்யா, மீதி எனக்கு கொடுங்கய்யா கொடுங்கய்யா அப்படின்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுதது அதெல்லாம் இவங்களுக்கு எங்கே நடந்திருக்க போகுது? இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிருந்தா தானே என்னோடய வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அந்த காரில் வந்து திருமண வரவேற்பு வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்து நின்றுச்சு காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி நிற்குது. அப்போது அந்த ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இந்த லாரி என்னன்னு தெரியுமா? நேற்றுக்கு இந்த லாரியில் தான் 1 லோடு பாஸ்மதி அரிசி வந்து இறங்கியிருக்குது. இங்கே போடக்கூடிய பிரியாணி சாதாரண பிரியாணி கிடையாது, எவ்வளோ ஸ்பெஷலான பிரியாணி தெரியுமா? இதுக்கு பேர் குழிமந்தி. அந்த குழிமந்தி தான் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா முடிவு பண்ணியிருக்கிறாரு. குழிமந்தி அப்படின்னா அரேபியன் பிரியாணி. சாதாரண வீடுகளில் போடக்கூடிய பிரியாணி மாதிரி இருக்காது, அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் குழிமந்தி வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணியாக, அப்படி ரொம்ப சுவையான குழிமந்தி அந்த கல்யாண ஏற்பாடில் அந்த கல்யாண ரிசப்ஷனில் போடணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ்மதி அரிசி ஒரு லாரி நிறைய வந்து இறங்கியிருக்குது. அது வந்து இறங்கின உடனே அந்த ஊர் முழுக்க மல்லிகைப்பூ மாதிரி அந்த பாஸ்மதி அரிசியினுடைய வாசம் வீசிக்கிட்டே இருந்துதான். இந்த பாஸ்மதி அரிசியை பார்த்த உடனே கோபால் யாதவ் ஒரு நிமிஷம் அப்படி மலைச்சு போய் நிற்கிறாரு. அவருக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. 15 வருஷங்களுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் ஆன புதுசில் அவரோட மனைவி மாதங்கி கர்ப்பமாக இருந்திருக்காங்க. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் அவங்களால அந்த பாஸ்மதி அரிசியை பார்க்க முடியும். அந்த அரிசியை பார்த்த உடனேயே அவங்களுக்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஏக்கமோ ஆசையோ வருமா. கண்டிப்பாக அவங்களால காசு கொடுத்து அந்த அரிசியை வாங்கவே முடியாது, அதனால் கூட அந்த ஏக்கம் வந்து இன்னும் அதிகமாகிருக்கலாம். கொஞ்சம் அரிசி அப்படி கையில் அள்ளி அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்களாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா.
திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 கிராம் அரிசியை மட்டும் கையில் எடுத்துட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வரும்போது அதை வாயில் போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே வருவாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்த சமயத்தில் அந்த அரிசி மாவு அப்படியே ஒரு பால் மாதிரி அவங்க வாயில் வழிஞ்சிட்டே இருக்குமா. இவர் தன்னோட மனைவியை பார்ப்பார், கர்ப்பமாக வேற இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஆசை அந்த பாஸ்மதி அரிசி மேலே இருந்திருந்ததுன்னா கொஞ்சோண்டு 50 கிராம் எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டே வந்திருப்பாங்க. அந்த வடியக்கூடிய அந்த பாலை தொடைக்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல், பால் கிடையாது அந்த அரிசி, அதை வந்து தொடைக்கிறதுக்கு கூட மனசு இல்லாமல் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி நின்று அதை பார்த்துட்டே இருப்பாராம். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பாஸ்மதி அரிசி மேலே அவ்வளோ அன்பும் அவ்வளோ பிரியமும் அவ்வளோ ஏக்கமும் இருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு லாரி நிறைய பாஸ்மதி அரிசி வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது இவரால் அதை எப்படி ஒரு சாதாரண மனநிலையோடு ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. அளவு கடந்த ஏக்கம் மனசுக்குள்ளே உண்டாகியிருக்கும். அதோடவே அப்படியே அவர் உள்ளே போகிறாரு. போனோடனே நீ பின்பக்கமாக போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த வீட்டுக்கு பின்பக்கமாக போகிறாரு. போய் அங்கே நின்றுட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு 10 பாட்டிலை கீழே போட்டு உடைச்சா எந்த அளவுக்கு வாசம் வரும், அப்படி ஒரு வாசம் வருது. பார்த்தா சினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவர் இந்த கல்யாணம் நடத்தக்கூடிய பணக்காரனுடைய இன்னொரு பேரன். ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபோன்லாம் வச்சுட்டு ஒரு காதில் ஹெட்செட்லாம் மாட்டிட்டு எப்போ பார்த்தாலும் சேட் பண்ணிவிட்டு ஒரு இளைஞன், இந்த காலத்து இளைஞன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கார். அவர் வந்து உங்கள் பேர் என்ன திரும்பவும் கேட்குறாரு. கோபால் யாதவ். எங்கேருந்து வரீங்க? நான் லால் மாத்தியாலேருந்து வந்துட்டுருக்கேன். லால் மாத்தியாவா? அது எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. உடனே ஒரு ஃபோனில் வந்து அப்படி கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு லால் மாத்தியா பீகார்லையா? அப்படி ஒரு ஊரே இல்லையே பீகாரில் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, உண்மையிலே லால் மாத்தியாலேருந்து தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, இப்போ பீகாரும் ஜார்க்கண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு, அதனால் லால் மாத்தியா இப்போ ஜார்க்கண்டில் இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் நினச்சிக்கிறாரு தன்னோட ஊர் போயிருச்சு போல எங்கேயோ அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய பெருமூச்சு விடுறாரு. எந்த ஒரு மரணத்தின் போதும் எந்த ஒரு இழப்பின் போதும் கோபால் யாதவ் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னென்னா ஒரு பெருமூச்சை இழுத்து விடுறது தான். சரி, இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை கேட்கும்போது ஒரு குழி தோண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சினான் அந்த பையன் தான் சொல்கிறாரு. குழி தோண்டணுமா? சரி, எவ்வளோ ஆழம் தோண்டணும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட ஆழத்துக்கே உன்னோட அகலத்துக்கே ஒரு குழியை தோண்டிடுன்னு சொல்கிறாங்க. இவரும் பொறுமையாக அந்த குழியை வந்து தோண்டிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக தோண்டி முடிச்சிட்டாரு. தோண்ட தோண்ட அவருக்கு ரொம்ப களைப்பாகிருச்சு. தோண்டி முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் அந்த புல்வெளியிலே படுக்கிறாரு. படுத்த உடனே மேலே அந்த தென்னை இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது வழியாக அந்த நில ஒளி வந்து அவர் மேலே படுது. அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது வெளியே அந்த வரவேற்புக்கு வரக்கூடிய காரோட சப்தங்கள், இன்னும் நிறைய ஸ்கூட்டர் அங்கே ஆட்கள் வர்றது போகிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்குது. திடீர்னு என்னாச்சு, அந்த சினான் வராரு. வந்து எந்திரி எந்திரி, உனக்கு வேலை வந்துருச்சு எந்திரி அப்படின்னு எழுப்புறாரு. இவர் எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய அந்த ப்ளூ கலரில் பேரல் இருக்கும்ல, தண்ணிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பேரல் நிறைய பிரியாணி, சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிரியாணி, நிறைய எலும்பு எல்லாமே போட்டு அந்த பேரல் நிறைய பிரியாணியை கொண்டு வந்து குழிக்குள்ளே கொட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு பேரல் நிறைய பிரியாணியை கொட்டுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தம் போட்ட பிரியாணி, யாரும் சாப்பிடாத பிரியாணி, அதையும் கொண்டு வந்து இந்த குழிக்குள்ளே கொட்டுறாங்க. இப்போ அந்த குழி வந்து அவரோட ஆழத்துக்கு ஒரு 6 ஆழத்துக்கு இருக்கக்கூடிய குழி, அது ஃபுல்லாகவே பிரியாணியால் நிரம்பிருச்சு. இந்த சினான் சொல்கிறாரு, இந்த பாப்பா இதை வந்து கால் வச்சு மிதித்து அதை அப்படியே சமன்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே இறங்கி அவர் அப்படியே மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாஸ்மதி அரிசி பிரியாணியுடைய வாசம், அந்த எலும்பு நெய் எல்லாமே அவரோட காலில் மிதிப்படுது. இந்த பாஸ்மதி அரிசிக்காகத்தான் அவர் அவ்வளோ ஏங்கியிருக்கிறாரு. இப்போ அதை வந்து கால் வச்சு அதை மிதித்து சமன்படுத்தும் போது உடம்பெலாம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. இதய துடிப்பு வந்து அவரோட காதில் கேட்குற மாதிரி இருக்குது. அவர் அந்த மாதிரி ரொம்ப மிதித்து மிதித்து சரி பண்ணிவிட்டு மண்ணை எடுத்து போட்டு அதை அப்படி மூடிட்டே இருக்காரு. ரொம்ப அமைதியாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. இந்த சினான் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஃபோன் பார்த்துட்டே ரொம்ப கேஷுவலாக, உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஒரு பொண்ணு. பொண்ணா? பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிறாரு. பாஸ்மதி அப்படின்னு பதில் சொல்கிறாரு. என்னது, பொண்ணோட பேர் பாஸ்மதியா? ஆமாம், பாஸ்மதி. இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, கல்யாணம் ஆகலை, அவள் செத்து போயிட்டா அப்படின்னு பதில் சொல்கிறாரு கோபால் யாதவ். இவ்வளோ நேரம் ரொம்ப கேஷுவலாக இருந்தார், இப்போ தான் கொஞ்சம் அவரோட மனசு வந்து திக்குன்னு ஆகுது. அந்த செல்ஃபோனை கீழே வச்சுட்டு, செத்து போயிட்டாங்களா? எப்படி செத்து போனாங்க? பசியில் செத்து போயிட்டாங்க. அதோட கதை முடியுது. ஒரு பசிங்கிறது, ஒரு உணவுங்கிறது எவ்வளோ முக்கியமானது
அதை இதை விட அழகாக ஒரு கதையில் ஒரு இலக்கியத்தால் விளக்கவே முடியாது. இனிமேல் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு பருக்கை சோற்றை வீணாக்கும் போதுமே இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியாவது நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அவ்வளோ ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கதை தான் பிரியாணி அப்படிங்கிற இந்த கதை. இந்த கதை வந்து ரொம்ப அழகான கதை, தரமான கதை, இது எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக வம்சி பதிப்பகத்திலிருந்து 20 ரூபாய்க்கு இந்த புக்கு போட்டிருக்காங்க. இதில் இந்த ஒரே ஒரு கதை மட்டும்தான் இருக்கும், 20 ரூபாய் தான், கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சிறுகதை. கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், உங்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அதுவரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.